தெரியாது, சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்காங்களான்னு தெரியாது. உன் டிரைவரை ஏன் ஆளு நினைச்சிருக்க? செட்ல ஆர்டிஸ்ட் அடிக்கிற, வீட்டுல வேலைக்காரிய திட்டுற, கடைசியில கண்ணாடி முன்னாடி நின்று உன்ன நீயே சந்தேகப்படுற லெவலுக்கு போயிட்ட. எப்படி இருந்த நீ, இப்ப இப்படி ஆயிட்டிய சித்தார்த். சீக்கிரமா நம்ம மீட் பண்ணலாம். குட் நைட். ஏய் சாரி சித்தார்த், இனிமே உனக்கு எல்லாமே பேட் நைட் தான். சார், உங்ககிட்ட கோ டைரக்டராக ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன் சார். ஆனால் உங்களை இப்போ தான் முதல் தடவை இப்படி பார்க்குறேன் சார். சார், நீங்கள் இன்றைக்கி பேக்கப் சொல்லிட்டு வந்துட்டீங்க. ப்ரொடியூசர் சாருக்கு 20 லட்சம் நஷ்டம். இன்னைக்கு பாவம் அந்த ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாருன்னு தெரியுமா? அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு சார். ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வந்திருக்கோம். லொக்கேஷன்லாம் ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை சார், உங்ககிட்ட பேசுறதுக்கு செட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க சார். எல்லாரும் உங்ககிட்ட இருந்து வேலையை விட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க. எங்கள் கதையை விட்டு தள்ளுங்க சார். இன்னைக்கு உங்கள் தங்கச்சியை நினச்ச வேலைக்காரிய நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்கள் வெல்வேச்சராக சொல்கிறேன் சார், ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிங்க சார். ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. நான் வரேன் சார், வரேன். அங்கிருந்து கார் டிராவல் ஆகி டிரான்ஸ்ஃபார்மர்ல இடிக்கணும். அதுல இருந்து வர தீப்பொறியால மக்கள் அப்படி பயந்து ஓடணும். ஓகே ஓகே. ஆனா மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஷூர் சார். ஓ, பேர் என்ன? வந்தனா சார். ஓ, வெரி குட். வந்தனா, மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கேர்ள். இந்த கோலிவுட்ல எவ்வளவு நாள் இருக்க போற? என் கூட ஹாலிவுட்க்கு வந்துறேன். அங்க நமக்கு ஒரு அற்புதமான கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, சீ வியூ கூட இருக்கு. அங்க நாம ஃபிஷிங் கூட பண்ண முடியும். யூ லவ் ஃபிஷிங்? ஓ, யூ லவ் ஃபிஷிங். ஃபேன்டாஸ்டிக். ஹாய் சித்தார்த். இவன பெருஷியஸா வருவான்னு பார்த்தா ஃப்ரிட்ஜில் வச்ச பெப்சி மாதிரி கூலா வரானே. நீ போய் ஷாட்டுக்கு ரெடி பண்ண. Okay, right. Come on, boys, come on. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஷூட் பண்ற போல இருக்கு. ஆனா இந்த சீக்வன்ஸ் டிசைன் பண்ணது நீ இல்லடா, நான். நீ சொன்ன டைரக்ஷன்ல போக வேண்டிய அந்த கார் நான் சொன்ன டைரக்ஷன்ல ஓ மேல வந்து கரெக்டா விழுந்துச்சுன்னா இங்க இருக்கிற மக்கள் மட்டும் கிடையாது, நாட்டில் உள்ள எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. இது ஒரு ஷார்ட் இம்பாக்ட். எப்படி இருக்கு என்னோட திரைக்கதை அமைப்பு? இப்போ உனக்கு 3 சாய்ஸ் தான் இருக்கு. 1, உண்மையை ஒத்துக்கிறது. 2, பேக்கப் நட்டு ஓடி போறது. 3, சாவு கூட பயப்படாம ஆக்ஷன் சொல்றது. என் ஷாட்டுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். உன் ஷாட்டுக்கு நீ ரெடியாயிரு. ஆல் தி பெஸ்ட். சார் 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 சார், நீங்க அப்படி பாக்குறத பார்த்தா நான் யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா சார்? என்ன உங்களுக்கு நல்லா தெரியும் சார், நம்ம கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு சார். அங்க உங்க லுக்கு எனக்கு புரிஞ்சிச்சு சார். நான் ஒரு வெத்து வெட்டு அதானே சார். என்ன பண்றது சார், என்னோட ஃபேஸ் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்தியாவுக்கு வரும்போது பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு கண்டேன் சார். செகண்ட் டைம் ஆல்சோ ஐ கேம் டு இந்தியா. அப்போ கில்பில் மாதிரி கில்லிங் சீன் வந்துச்சு சார். அதுல டைரக்டர் தன்னோட வைஃபை கொன்ன மாதிரி, நியாயத்துக்கு அநியாயம் செஞ்ச மாதிரி, அதே எமோஷன்ல நான் வீட்டுக்கு வந்த மாதிரி, ஏன் எமோஷன் தெரியாம நீ ஓவர் ஆக்டிங் செஞ்ச மாதிரி, உன் கையாலே அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணனே, அப்படிதானே நடந்தது நம்ம சந்திப்பு? கரெக்ட், கரெக்டா சொன்னீங்க சார். நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சார். அடிச்சீங்களா? அடிச்சீங்க, கரெக்ட் தான். May I know the reason why, sir? Why do you beat me? நீ அவனை சுட்டதும் உண்மைதான், அவனை நான் தூக்குல தொங்க விட்டதும் உண்மைதான், இப்ப நான் அவனை கொலை பண்ண போறது கூட உண்மைதான். அப்படின்னா இப்ப நீங்க அவனை கொண்டு போறீங்களா? ஆமா. அப்படின்னா இங்க நான் ஸ்டே பண்றது சேஃப்டி இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கன்னு இல்ல, இந்தியால எங்கேயுமே இருக்காத, ஓடிரு. அப்போ என் விசாட்டை முடிஞ்சிருச்சு. இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்டா சாமி.
Okay, going for take. Okay, master. Sir. Sir, shot ready. Take pulama. Sir, shot ready. Take pulama. Yeah. இருந்து பேக்கப்னு சொல்லிட்டு ஓடி போயிரு, இல்ல நீ ஆவியா தான் அலைய போற பாரு. டேக் மாஸ்டர். ஓகே சார், ரெடி டேக். பார்க்கறது பேசுறதெல்லாம் நார்மலா இருக்கும், பட் இன்ஜுரி ரொம்ப சிவியரா இருக்கிறதால அவர் ஸ்பைனல் கோர்ட் பிராக்சர் ஆயிருக்கு. இனி அவரால் நடக்கவே முடியாது. அவருக்கு சுயநினைவு வந்துருச்சா? ம், வந்துருச்சு. அவரை ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர். டாக்டர் நவீன், எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ஸ் என் ரூமுக்கு அனுப்பிடுங்க. ஓகே டாக்டர். தேவையா சார் இதெல்லாம்? நான் தான் சொன்னல என்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு. இந்த மேட்டர் அப்பவே விட்டுருங்கன்னு சொன்னேன். உன் வாயிலே உண்மையை சொல்ல வைக்கிறேன், ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு உயிர் பயத்தை காமிக்கிறேன்னு சொன்னீங்க. நீங்களே சாவு கிட்ட போயிட்டு ஜஸ்ட் மிஸ் ஆகி இந்த வயசுல உங்களுக்கு இதெல்லாம் தேவையா என்ன சார்? குழந்தைங்க மாதிரி இந்த விளையாட்டு எதுக்கு? அதான் நீங்க ஆரம்பிச்சு வச்சதை நான் முடிக்க போறேன். உண்மையா உங்களுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, நான் உங்களுக்காக போட்ட ஸ்கெட்ச். இது வரைக்கும் வாழ்க்கையில எந்த துணையும் இல்லாம வாழ்ந்துட்டீங்க, ஆனா இனி உங்களுக்கு இந்த வீல் சேர் துணையா இருக்கும். இப்ப இந்த ஆட்டம் முடிஞ்சத சார், உங்களுக்கு லைஃப்ல ஏதாவது தேவைப்பட்டா நான் இருக்க மறந்துடாதீங்க. நீங்க சீக்கிரம் குணமாகணும்னு வேண்டிக்கிறேன். டாக்டர் பிபி செக் பண்ண போறாரு. எதுக்கு சார்? நாளைக்கு காலையில உன்னை தூக்குல தொங்க விடுவாங்க. உனக்கு கடைசியா ஏதாவது இருக்கா? டைரக்டர் சித்தார்த்த கிட்ட ஒரு வாட்டி பேசணும். இன்னும் சற்று நேரத்தில் அஞ்சலி வழக்கு கொலை குற்றவாளி முன்னாவிற்கு தூக்கு தண்டனை தரப்போகிறார்கள். ஆகவே முன்னாவின் கடைசி ஆசையாக அஞ்சலியின் கணவரும் சினிமா டைரக்டருமான சித்தார்த்தை சந்திக்க வேண்டும் என்று சிறை அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். முன்னாவின் கடைசி ஆசையை நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்று ஜெயில் அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். தன் மனைவியை கொன்ற கொலைகாரனை சித்தார்த்த சந்திப்பாரா சந்திக்க மாட்டாரா? முன்னா சித்தார்த்திடம் என்ன சொல்ல நினைக்கிறார்? செய்த தப்புக்காக சித்தார்த்திடம் அவர் மன்னிப்பு கேட்பாரா? அவர் சித்தார்த்தை சந்திக்க போகும் காரணத்தை தெரிந்து கொள்ள அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்.
ஐயா, என் புள்ள உயிரை காப்பாத்துறதுக்காக உங்க உயிரை பணமா வச்சிட்டீங்களையா? நான் இப்ப கேட்க கூடாது, இருந்தாலும் தாய் மனசுல ஐயா கேட்காம இருக்க முடியல ஐயா. என் புள்ளைய காப்பாத்த வேற எந்த வழியும் இல்லையா ஐயா? நீ போமா. என்ன சார் சொல்லாம கிளம்ப வந்திருக்கீங்க? வழி மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வேற வழி எதுவும் தெரியல. தர்மத்தை காப்பாத்துறதுக்காக இதுதான் என்னோட கடைசி முயற்சி. உன் பேக்ரவுண்ட தரவா செக் பண்ண, நீ எத்தனை எத்தனையோ குடும்பங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்க. உண்மையாவே நீ கிரிமினல் இல்லதான். என்ன காரணத்துக்காக உன் பொண்டாட்டிய கொண்டாங்கிறது எனக்கு தேவையில்லாத விஷயம். உன்னை நான் கெஞ்சி கேட்கறது ஒரே ஒரு விஷயம்தான், தயவு செஞ்சு உண்மையை ஒத்துக்கோ, தர்மத்தை காப்பாத்து. அந்த தர்மம் நிச்சயமா உன்னை காப்பாத்தும். நீ மட்டும் அப்படி செஞ்சனா ஒரு உயிரையே காப்பாத்தினவனாவ, ஒரு தாயோட மனசை குளிர் வச்சவனாவ, நீ தண்டனையில இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக ஒரு அப்பாவிய மாட்டி விட்டுருக்க. ஒருத்தங்களுக்கு தேவை வந்துச்சுன்னா சொத்தையோ இல்ல பணத்தை தான் அபகரிப்பாங்க. ஆனா நீ அநியாயத்துக்கு ஒரு பையனோட உயிரையே அபகரிச்சிட்ட. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீ, உனக்கு இது தப்புன்னு தோணலையா? அதான் நான் சொல்றேன், செஞ்ச தப்ப ஒத்துக்க, நியாயத்தை காப்பாத்து. உனக்கு தண்டனைகள் குறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீ என்ன ஏமாத்தினங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் நான் பேசல, ஆனா ஒரு அப்பாவிய மாட்டி விட்டேங்கிறதுக்காக கோபத்துல தான் நான் அனைக்கு அப்படி பண்ணேன். உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தா ஐம் சோ சாரி. கடைசியா ஒரு முறை நான் உன்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன், ஒரு முறை மனிதாபிமானத்தோட கொஞ்சம் யோசிச்சு பாரு ப்ளீஸ்.